உமா என்று அலறிய அந்த நபர், இந்திய அரசாங்கத்தின் சார்பில் வட்டி இல்லாத கடனாக 2000 கோடி ரூபாய் ஏற்கனவே கொடுத்தார்கள். இப்போது 5000 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்திற்கு தெரியுமா தெரியாதா? ஈழத்தமிழர் படுகொலையும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் கடமையும் என்ற பொருளில் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி நடத்தும் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் அன்பு தோழர் அர்ச்சுனன் அவர்களே, உரையாற்றியிருக்கும் தோழர்களே, வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தேர்தல் காலத்தில் ஜனநாயகம் கூடுதலாக இருக்கும் என்று நாம் நம்பி வந்தோம். ஏனெனில் ஜனநாயகத்தின் ஒரு சிகரமாக, உச்ச அடையாளமாக மக்கள் பங்கெடுக்கும் தேர்தல் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் காலத்தில்தான் ஜனநாயகம் உச்ச அளவாக பறிக்கப்படுகிறது. ஒரு நெருக்கடி நிலை இருந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடுமை இருந்ததா என்பது ஐயம்தான். இந்திரா காந்தி செயல்படுத்திய நெருக்கடி நிலை பிரகடனத்தில் நாங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு இருந்ததை விட மிக கடினமான, கொடுமையான இதேச்சாதியார முறைகளை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. ஒரு அச்சகத்தில் போய் சுந்தரிக்கை அடிக்க முடியவில்லை, சுவரொட்டி போட முடியவில்லை. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் விதித்த கட்டுப்பாடுகள் என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லாத கட்டுப்பாடுகளை எல்லாம் திமுக ஆட்சி இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அச்சகத்தார் பயப்படுகிறார்கள். இத்தனைக்கு அவர்கள் எழுத்து வடிவத்தில் எந்த ஆணையும் பிறப்பிக்கவில்லை, எந்த அறிவுறுத்தலும் கொடுக்கவில்லை. காவல்துறை அதிகாரிகளை விட்டு அச்சகத்தாரை மிரட்டுகிறார்கள். இன்னென்ன அமைப்புகள் இன்னென்ன செய்திகளுக்காக துண்டறிக்கை போட்டால் போடக்கூடாது, மீறி போட்டால் உரிமத்தை ரத்து செய்வோம் என்று மிரட்டுகிறார்கள். தொழில் செய்ய, வணிகம் செய்ய வந்த அந்த அச்சகத்தார் நம்மை போல் எதிர்த்து போராடி சிறை செல்லவா வருவார்கள்? பல அச்சகத்தார் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஒரு கொடுமை ஒரு ஜனநாயக காலத்தில், தேர்தல் நடக்கின்ற காலத்தில் நடக்கிறது என்றால், இவர்கள் ஜனநாயகம் பற்றி பேசுவதெல்லாம் எவ்வளவு போலித்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறுந்தகடுகள் வெளியிட முடியவில்லை, சிடிக்கள், அதற்கு என்ன சட்டம் இருக்கிறது? குறுந்தகடுகள் வெளியிட்டால் குற்றம். ஈழப்படுகொலைகளை தொகுத்து குறுந்தகடுகள் வெளியிட்டால் குற்றம் என்பதற்கு என்ன சட்டம் இருக்கிறது? இவர்களாக வழக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீதிமன்றம் போகும் பொழுது எல்லாம் அடிபடும். ஆனால் அதுவரை சிறையில் இருப்பதும் அதற்கான துன்பங்களை ஏற்பதும் என்ற தொல்லை இருக்கிறது அல்லவா, அதை கொடுப்போம் என்று கொடுக்கிறார்கள். ஒரு தணிக்கை முறை இன்றைக்கு நாட்டில் இருக்கிறதா? தணிக்கை முறையை தேர்தல் ஆணையம் தான் கொண்டு வந்துவிட முடியுமா? தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? ப்ரீ சென்சார்ஷிப் என்று சொல்லக்கூடிய முன் தணிக்கை முறையை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் எந்த தேர்தல் ஆணையத்துக்கும் இல்லை, எந்த மாநில அரசுக்கும் இல்லை, மத்திய அரசுக்கும் இல்லை. நெருக்கடி நிலை பிரகடனம் செய்து அதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டால் அப்பொழுதுதான் முன் தணிக்கை முறையை கொண்டு வர முடியும். பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் ஒரு குறுந்தகடு முதலில் வெளியிட்டார்கள். அதை தடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திலே காவல்துறையினர் மனு கொடுத்தார்கள்.
தேர்தல் ஆணையம் தடை செய்ய மறுத்துவிட்டது. நாங்கள் தடை செய்ய முடியாது, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, இதை பற்றி எதுவும் சிக்கல் என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியெல்லாம் தடை செய்வதற்கான சட்டம் எதுவும் இல்லை. அந்த குறுந்தகடுகளை விநியோகிப்போரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் தொலைக்காட்சியிலே நல்ல தமிழில் கணிப்பொறி பற்றி, அந்த நுட்பம் பற்றி வகுப்பு நடத்திக் கொண்டிருந்த நல்ல தோழர்கள், அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு குறுந்தகடு தயாரித்தார்கள் ஈழப்படுகொலையை சித்தரித்து என்று சொல்லி 6 பேரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஏதோ கொள்ளைக்காரர்கள் திருடர்களைப் போல காவல்துறையினர் அவர்களை வரிசையாக நிறுத்தி புகைப்படம் எடுத்து பத்திரிகைகளை கொடுத்து போடுகிறார்கள். லட்சக்கணக்கில் நம்முடைய இனம் அங்கே படுகொலை செய்யப்படுகிறது. கருணாநிதிக்கு கல்லிஞ்சமாக இருக்கலாம், கவலைப்படாமல் இருக்கலாம், 6.5 கோடி தமிழர் அத்தனை பேர் கல்லிஞ்சக்காரர்களா என்ன? அதை எடுத்து அந்த துயரத்தை மக்களுக்கு காட்டக்கூடாதா, வெளியிடக்கூடாதா? அதற்காக அவர்களை கைது செய்து திருடர்களை வரிசையாக நிறுத்தி புகைப்படம் பிடித்து பத்திரிகைகளுக்கு கொடுப்பதை போல காவல்துறை கொடுத்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தில் நல்ல அறிவாளிகள் அவர்கள் எல்லாம், நல்ல தமிழ் பற்றாளர்கள். என்ன குற்றம் செய்கிறார்கள்? நம்முடைய இனத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் கண்டிக்கிறார், போப்பாண்டவர் கண்டிக்கிறார், பிரிட்டிஷ் பிரதமர் பிரவுன் கண்டிக்கிறார், கடைசியாக அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போரை நிறுத்தவில்லை என்றால் இலங்கை 2வதை தடுக்க முடியாது என்று எச்சரிக்கிறார். ஒரு சின்னஞ்சிறிய நாடு, தென் அமெரிக்க நாடு மெக்சிகோ, அது கண்டிக்கிறது. அந்த மெக்சிகோ பிரதிநிதிதான் ஏப்ரல் மாதத்திலே பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவராக இருந்தார். அவர் முன்முயற்சியில் தான் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வர வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். இப்படி உலகெங்கும் அந்த மனித படுகொலையை பேர் அவலத்தை பார்த்து சகிக்காமல் கண்டிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்தைச் சேர்ந்த நாம் கண்டித்தால், அதை சித்தரித்தால் கருணாநிதி தடை போடுகிறார், சிறையில் அடைக்கிறார். இதுதான் தமிழின தலைவருடைய செயல்பாடா? நாங்கள் தான் தமிழினத்திற்கு மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கிறோம் என்று பேசுகிறீர்கள், இதுதான் உங்கள் லட்சணமா? 56ஆம் ஆண்டிலிருந்து நான் அதற்காக கோவணம் கட்டிய காலத்திலிருந்து, குடிபிடித்த காலத்திலிருந்து குரல் கொடுக்கிறேன் என்கிறீர்களே கருணாநிதிகளே, இன்றைக்கு ஏன் இந்த அநீதியை இழைக்கிறீர்கள், இன துரோகத்தை புரிகிறீர்கள்? பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அலுவலகத்தை ராயப்பேட்டையிலே அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள் திமுக காரர்கள், ரவுடிகளை வைத்து. உள்ளே இருந்த தந்தை பெரியார் சிலையை உடைத்து போட்டிருக்கிறார்கள், மக்கள் தொலைக்காட்சியை காட்டினார்கள். எந்த விவசாயம் இல்லை, எந்த வரமுறை வரைமுறையும் இல்லை. ஏன் இப்படி அம்மலமாக இடைச்சாலைகள் ஆட்டம் ஆடுகிறீர்கள்? இந்திய அரசு கொடியை, இலங்கை அரசு கொடியை, தமிழ் தேச பொது உடைமை கட்சியும் கூட தியாக தலைமையில உள்ள தமிழ் தேசிய விடுதலை இயக்கமும் சேர்ந்து எரித்தன. சென்னை, தஞ்சாவூர், கோவை, ஈரோடு, ஓசூர் என்று பல இடங்களில் எரித்தார்கள். எரித்த குற்றத்திற்கு நீங்கள் சிறைப்பிடிப்பதோ வழக்கு போடுவதோ தவறு அல்ல, நாங்கள் அதை குறை சொல்லவில்லை. தஞ்சாவூரை எரித்தார்கள். அங்கு இருக்கின்ற நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அத்துமீறி போய், நாங்கள் நடத்தக்கூடிய காவேரி கணிப்பொறி அச்சு என்ற ஒரு டிடிபி சென்டர், ஒளியச்சு செய்யக்கூடிய ஒரு மையம், அங்கே உள்ளே புகுந்து அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த பெண் ஊழியரை மிரட்டி, அவரிடம் தொலைபேசி என் வாங்கி பெற்றோரை மிரட்டி ஒரு வழக்கும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த கொடியரிப்பு போராட்டத்திற்கு துண்டறிக்கை அங்கேதான் ஒளியச்சு செய்யப்பட்டது, டிடிபி எடுக்கப்பட்டது என்ற அனுமானத்தில் அந்த டிடிபி காவேரி கணிப்பூரி அச்சின் மீது தஞ்சாவூரிலே உள்ள அந்த தமிழ் தேச பொது உடைமை கட்சிக்கு உரிமையாக உள்ள அந்த மையத்தின் மீது ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள். நான் சென்னையில் இருந்தேன், சொன்னார்கள், தொலைபேசியிலே துணை கண்காணிப்பாளரிடம் கேட்டேன், ஆமாம் நாங்கள் அதை சீஸ் பண்ண போகிறோம். என்ன குற்றம் நடந்தது?
இதற்கெல்லாம் என்ன சட்டம் இருக்கிறது? இந்த காலத்தில் உள்ள நவீன தொழில்நுட்பத்தில் பல சட்டங்களே பழைய சட்டங்கள் செல்லாது, உதவாமல் போய்விடும். திரைப்படம் எடுத்தால் அதற்கு லைசன்ஸ், தணிக்கை குழுவுடைய உரிமம் வாங்க வேண்டும். எந்த தொலைக்காட்சிக்காவது லைசன்ஸ் உண்டா? அதை நடத்துவதற்கு லைசன்ஸ் இருக்கிறது. தணிக்கை போர்டு இருக்கிறதா? சென்சார் போர்டு என்கிறார்களே, தணிக்கை குழு திரைப்படங்களை தணிக்கை செய்கிறது. தொலைக்காட்சியிலே திரைப்படங்களை விட காட்சிகளை காட்டுகிறார்கள். அரசியல் செய்திகள் வருகின்றன, அதற்கு ஏன் சென்சார் போர்டு இல்லை, ஏன் தணிக்கை குழு இல்லை? வைக்க முடியாது. தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி மாறிவிட்டது, எந்த நாட்டிலும் கிடையாது தொலைக்காட்சிக்கு ஒரு தணிக்கை போர்டு என்பது. எனவே அதை நிரூபிக்க முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. இணையதளத்திலே எல்லாம் வருகிறது, திரைப்படமே வருகிறது. இணையதளத்திற்கு தணிக்கை குழு உண்டா? நீங்கள் 18th century போடப்பட்ட ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆக்ட் என்ற அச்சக சட்டத்தை வைத்துக் கொண்டு 21st century ஒரு டிடிபி மீது, ஒரு கணிப்பொறி மீது வழக்கு தொடுக்க முடியாது. நீதிமன்றத்திற்கு போனால் இதெல்லாம் நிற்காது. பழிவாங்க வேண்டும், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இந்திய அரசு கொடியை இலங்கை அரசு கொடியை எரித்தால் இவர்களுக்கு எரிகிறது. எங்கள் இனம் அங்கே எரிகிறது. எரிக்கின்ற அந்த விமானத்தின் மீது இந்த கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. குண்டுகளை ஏவுகின்ற போபாஸ் பீரங்கி மீது இந்த கொடி பதிந்திருக்கிறது. எங்கள் இனத்தை எரிக்கின்ற இந்த மூவர்ண கொடியை நாங்கள் எரிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த உண்மை தெரியும் பொழுது பள்ளிக்கூடங்களில் இனிமேல் அந்த கொடி ஏற்றப்பட்டால் மனமகிழ்ச்சியோடு அதற்கு வணக்கம் செலுத்துவார்களா? அந்த மூவர்ண கொடி, அசோக சக்கரம் தாங்கி அந்த மூவர்ண கொடி மேலே ஏற ஏற இதுதானே எங்கள் இனத்தை, எங்கள் குழந்தைகளை, பள்ளி பிள்ளைகளை எரித்த கொடி என்று ஒவ்வொருவருக்கும் ஆத்திரம்தான் வரும். எப்படி இந்திய கொடியின் மீது மரியாதை வரும்? அந்த கொடியை எரிக்காரலாம், வழக்கு போடுங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆடுகிறீர்களே, காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் எதற்காக படித்தீர்கள், என்ன பயிற்சி பெற்றீர்கள்? ஒவ்வொரு ஆட்சியாளருக்கு அடியாள் வேலை செய்வதுதான் உங்களுடைய பணியா? சட்டம் என்ன சொல்லுகிறது, எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு பொது விதி கிடையாதா? இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அத்துமீறி செய்கிறார்கள். நேற்றைக்கு பாருங்கள், 80 வண்டிகளில் ராணுவ வண்டிகளில் ஆயுதங்களை ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். கொச்சி துறைமுகத்தை நோக்கி போகிறார்கள். அங்கிருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு போக போகிறது. அங்கிருந்து முல்லைத்தீவு பகுதிக்கு போய் நம்முடைய தமிழர்களை கொல்ல போகிறது. சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கொடுத்த ஆயுதங்கள், ஏவுகணைகள் என்ற செய்தி வருகிறது. சேலத்தில் இருந்தே தமிழ் உணர்வாளர்கள் பதட்டப்பட்டு அதை மறிக்க போகிறார்கள். சேலத்திலும் மறித்தார்கள். காவல்துறை தலையிட்டு பேசி அதை விடுவித்து விட்டார்கள். கோவைக்கு பக்கத்திலே நீலாம்பூர் என்ற இடத்தில் ஒரு 50 பேர் தடுத்து மறித்தார்கள். கோவை ராமகிருஷ்ணன், தென்னாட்டிக பொதுச் செயலாளர், மதிமுக தொண்டர்கள் மற்றும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் இதெல்லாம் அன்றைக்கு திடீரென்று கிடைத்தவர்கள் போய் மறிக்கிறார்கள். மறித்து பார்த்தால் அதிலே ஏவுகணை, ராக்கெட் லாஞ்சர், அதில் வைத்து பொருத்தக்கூடிய குண்டுகள் இருக்கின்றன, ஏவுகணைகள் இருக்கின்றன. தொலைக்காட்சியிலே படம் காட்டுகிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி என்ன அறிக்கை கொடுக்கிறார்? அவர்களெல்லாம் எங்கேயோ ஆந்திரா பக்கம் போய் பயிற்சிக்கு போனார்கள், அங்கிருந்து திரும்பி வருவார்கள், அவருடைய உடைகள், பெட்டிகள், படுக்கைகள் இதுதான் இருந்தன என்று சொல்லுகிறார். போர்க்கருவிகள் இருக்கின்றன. கலைஞர் கருணாநிதி 27th தேதி காலை உணவுக்கும் பகல் உணவுக்கும் இடையிலே சாகும் வரை ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தி முடித்தார். அந்த பட்டினி போராட்டத்தை கண்டு பயந்து ராஜபக்சே தொடைநடுங்கி போய் இனிமேல் தமிழர்கள் பக்கமே திரும்ப மாட்டேன், போரை நிறுத்திவிட்டேன் என்று அறிவித்ததாக எட்டப்பன் ப. சிதம்பரம் சொல்ல அந்த செய்தி கருணாநிதிக்கு எட்ட உடனே முடித்து விட்டார் உண்ணாவிரதத்தை. பிறகு எப்படி இந்த போர்க்கருவிகள் போகின்றன? பெரிய கனரக எந்திரங்களை பயன்படுத்த மாட்டோம், ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று ராஜபக்சே சொன்னார் என்கிறீர்களே, இதெல்லாம் ராக்கெட் லாஞ்சர் எல்லாம் கனரக ஆயுதங்கள் இல்லையா?
கை துப்பாக்கி அதெல்லாம் மறுக்கிறார்கள், தடுக்கிறார்கள். வீரஞ்செறிந்த இளைஞர்கள், மானம் உள்ள தமிழர்கள், அதற்கு கூட நீங்கள் வழக்கு போடுங்கள். போலீஸ் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றும் வழக்கே போடக்கூடாது என்றும் நாங்கள் கோரவில்லை. மொத்தம் கூடியவர்களே 50 பேர் தான். அந்த தொலைக்காட்சியிலே பார்த்தால் ராமகிருஷ்ணன் எல்லாரையும் ஒதுக்கி கொண்டிருக்கிறார், கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கார். அவர் போய் எதுவும் செய்யவில்லை. தடுக்க ஒரு ஜனநாயக வடிவத்தில் தடுக்க போனார்கள், அதற்கு மேலே செயல்பட வேண்டாம் என்று ராமகிருஷ்ணன் தடுக்கிறார். அவரை சட்டையை பிடித்து இழுத்து கைது செய்து உள்ளே கொண்டு போகிறார்கள். 200 பேர் மீது என்று பேரையே பேர் போடாமல் பதிவு செய்திருக்கிறார்கள். 200 பேர். இப்போது கோயம்புத்தூரிலே ஒவ்வொரு கட்சிக்கும், நம்முடைய தமிழ் தேசிய அமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றையும் தேடி, அவர்கள் வீடுகளை தேடி போலீஸ் போய்கொண்டிருக்கிறது. ஊரில் இருந்தவர்கள், இல்லாதவர்கள், அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள், பார்க்காதவர்கள், ஈடுபட்டவர்கள், ஈடுபடாதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொருவர் வீட்டுக்கும் போலீஸ் போய் தேடுகிறது. மொத்தம் இருந்தது 50 பேருக்குள். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது 200 பேர். எவ்வளவு பெரிய எதேச்சாதிகாரம், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம். அறுபத்தி ஏழிலே பக்தவச்சல ஆட்சி கட்டவிழ்த்து விடாத சர்வாதிகாரத்தை எல்லாம் கருணாநிதி இப்பொழுது கட்டவிழ்த்து விடுகிறார். 67 பக்தவச்சலத்துக்கும் காங்கிரசுக்கும் என்ன நேர்ந்ததோ அதுதான் உங்களுக்கும் நேரப்போகிறது. வேற எதுவும் கிடையாது. அவ்வளவு அட்டுழியங்கள் செய்கிறீர்கள், நிதானம் இல்லை. சோனியா காந்தியை விமர்சிக்க கூடாதாம் தமிழ்நாட்டில். கடந்த டிசம்பர் 14 தோழர் சீமான், தோழர் குளத்தூர் மணி, நான், 3 பேரும் தமிழ் தேச குருடைமை கட்சி ஏற்பாடு செய்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினோம். உடனே இங்க 3 பேரையும் சிறையில் அடைத்தார்கள். கோவையிலே 32 இருந்தோம். பிணை கொடுக்கவே கூடாது என்று சென்னையில் இருந்து உத்தரவு வருகிறது நீதிபதிகளுக்கு. கொல்லைப்புற வழியாக ஈரோட்டிலே 3 முறை போட்டும் பிணை கிடைக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் கிடைத்தது. யார் கொடுத்த புகார்? காங்கிரஸ்காரர் கொடுத்த புகார். அந்த காங்கிரஸ்காரர்கள் அன்னை சோனியாவை இழிவுபடுத்தினார்கள் என்று கொடுக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலே சோனியா காந்தி அவர்கள் என்ன இழிவுபடுத்தினோம்? ஈழ தமிழர்கள் படுகொலைக்கு காரணம் சோனியா காந்தி தான் என்று சொல்லுகிறோம். ஆயுதங்கள் கொடுத்து, படை ஆட்களை பணம் கொடுத்து தமிழினத்தை அழிப்பது சோனியா காந்தி தான் என்கிறோம். என்ன இழிவுபடுத்தியதாகும்? சோனியா காந்தி பார்த்தால் பசு போன்ற தோற்றம், உள்ளத்திலே ஓனாய் உணர்ச்சி உள்ள பெண்மணி என்று சொல்லுகிறோம். இது ஒரு கண்டனம். இது என்ன இழிவுபடுத்திவிட்டோம்? சோனியா காந்தி எப்படி இழிவுபடுத்தினோம் என்று கருதினால் காங்கிரஸ்காரர்களோ அல்லது கருணாநிதியோ மானநஷ்ட வழக்கு போடுங்கள். நாட்டுக்கு ஆபத்து என்ற பிரிவின் கீழ் ஏன் வழக்கு போடுகிறீர்கள்? சோனியா காந்தி விமர்சித்தால் நாட்டுக்கு ஆபத்தா? காங்கிரஸ்காரர்களுக்கு சோனியாவுடைய முகவரியை காட்டி, சோனியாவை காட்டி வாக்கு வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. கருணாநிதிக்கு என்ன இருக்கிறது? சோனியாவால் சேர்ந்ததால் ஐயப்போகிறீர்கள், உடன்கட்டை ஏறுகின்ற முறைக்கு வரப்போகிறீர்கள். உங்களுக்கு என்ன இருக்கிறது? சோனியா காந்தி அகில இந்தியாவில் என்ன செல்வாக்குள்ள ஒரு தலைவியா? நேருவை போல், இந்திராவை போல் ஒரு தலைவியா? உத்தரப்பிரதேசத்தில் இடது கையால் 3 தொகுதி எடுத்துக்கொள் இல்லை என்றால் போ என்றார் லல்லு பிரசாத் யாதவ். அவருடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் முலாயம் சிங் யாதவ், 4 தொகுதி தருகிறேன் என்றார் உத்தரப்பிரதேசத்திலே, 3 தொகுதி பீகாரிலே சொன்னார் லல்லு பிரசாத் யாதவ். 80 தொகுதிகளை கொண்ட ஒரு உத்தரப்பிரதேசத்திலே 4 தொகுதி தருகிறேன் என்றார் முலாயம் சிங் யாதவ். 42 தொகுதி உள்ள பீகாரிலே லல்லு பிரசாத் 3 தொகுதி தருகிறேன் என்றார். இப்போது கூட பேசுகிறார், இன்றைக்கு கூட ஏடுகளிலே வந்திருக்கிறது. பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று அவர் கேட்கிறார். இந்தி மாநிலங்களிலேயே காங்கிரசுக்கு ஒன்றும் இல்லை.
போன நாளாவது நாடாளுமன்றத்திலே அவர்களுக்கு மொத்த உறுப்பினர்கள் 145 பேர். இந்த முடிவு 16-17 தேதி முடிவு வரும்பொழுது 100 கீழேதான் காங்கிரசுக்கு இடம் கிடைக்கும் இந்தியாவிலே. அதற்கெல்லாம் மேலே உண்டம் கிடைக்காது. கருணாநிதி இந்த பயம் பயந்து கிடக்கிறார். சோனியாவை நம்பி கரையேறலாம் என்று நினைக்கிறார். 145 இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் 100 கீழேதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறப் போகிறது. அதுவும் தென் மாநிலங்களில் அதிகமாக கடந்த காலத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது அதெல்லாம் நடக்காது. ஆந்திர பிரதேசத்திலே பழையபடி காங்கிரஸ் வராது. கர்நாடகத்திலே வர வாய்ப்பில்லை. கேரளத்திலே கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளே கோஷ்டி சண்டை நடப்பதால் ஒரு கால அங்கு சில இடங்களை பெறலாம். தமிழ்நாட்டில் 16 பாழாகும். காங்கிரசுக்கு பல இடங்களில் போய் பார்த்து வருகிறேன், உணர்வுகளை தெரிந்து வருகிறேன். அதனால் சொல்லுகிறேன், தமிழ் இனம் இன்றைக்கு தன்னுடைய இனம் படுகொலை செய்யப்படுவதை அறிந்து கொதித்து போயிருக்கிறது. இந்த தேர்தலெல்லாம் அக்கறை இல்லாத மனிதர்கள் கூட அப்படி அக்கறைப்படுகிறார்கள். அரசியலில் ஈடுபடாத பெண்கள் வீடுகளிலே தொலைக்காட்சிகளை பார்த்துவிட்டு அந்த சோனியா காந்தியின் மீது அவ்வளவு ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே என்ன வரப்போகிறது? சோனியா காந்தி எல்லாம் திரும்ப ஆட்சிக்கு வரப்போவது இல்லை. அந்த அம்மையாருக்கு கருணாநிதி பயந்து கொண்டு இவ்வளவு செய்கிறார் என்றால் பயம் மட்டுமல்ல, அவருடைய இயல்பு அப்படித்தான். சோனியா காந்திக்கே தெரிகிறது தான் தோற்று போவோம் என்று. அதனால்தான் அந்த அம்மையாருடைய சொந்தக்காரன் ஒரு சர்வதேச ஆயுதம் பெற கொள்ளைக்காரன் இத்தாலிக்காரன் பத்ரோச் என்பவன் போபாஸ் பீரங்கி வாங்கி ராஜீவ் காந்திக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்த மாமா பையன், ஒரு சர்வதேச தரகன், சோனியா காந்தியின் சொந்த ரத்தம். அவன் மீது வழக்கு இன்றைக்கும் இருக்கிறது. தோற்று போகிறோம், தோற்க போகிறோம் என்பது சோனியா காந்திக்கு தெரிந்ததனாலேதான் பத்ரோஜி மீது இருந்த தேடக்கூடிய பட்டியலிலே குற்றவாளியாக இருந்த அந்த பத்ரோஜியை சர்வதேச போலீஸ் தேடும் பட்டியலிலிருந்து நீக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேடப்படும் குற்றவாளி உலகத்தில் எங்கே போனாலும் தேடி அவனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இன்டர்போல் என்று சொல்லக்கூடிய சர்வதேச காவல் அதிகாரிகளுக்கு இவர்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட ஒரு அறிக்கை, ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு திரும்ப பெறுகிறார்கள். சிபிஐ மூலம், மத்திய புலனாய்வுத்துறை போலீஸ் மூலம் அதை திரும்ப பெறுகிறார்கள். ஏன்? தேர்தல் முடிந்த பிறகு தோற்று விடுவோம், சொந்தக்காரன் வழக்கிலே மாட்டிக்கொள்வான், வேண்டாம் அவனை விடுவித்து விடுவோம், கொத்ரோஜியை விடுவிப்போம் என்று சோனியா காந்தி சொந்த ரத்தத்துக்காக இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்கிறார். ஒரு ஊழல் பெருச்சாளி கொத்ரோஜி, உன் இனம் உன் ரத்தம் உன் சொந்தக்காரன் என்பதற்காக அவன் மீது உள்ள வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய முயற்சி செய்கிறாயே. எங்கள் இனம் உருவாமறியாத இனம், ஆண்ட இனம் தங்கள் மண்ணுக்கு உரிமை வேண்டும் என்று போராடி மடிகிறாரே. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள் மடிகிறார்களே, எங்களுக்கு ஆத்திரம் இருக்காதா? ஒரே ஒரு ஊழல் பெருச்சாளி கொத்ரோஜிக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாய சோனியா காந்தி, அதையும் உங்களுடைய கைத்தடியாக இருக்கக்கூடிய பிரதமர் மன்மோகன் சிங் ஆதரித்து பேசுகிறாரே. ஒரு மனிதனை இவ்வளவுதான் துன்பப்படுத்துவது என்கிறார். ஊழல் செய்தவன், ஆயுத பேர குற்றவாளி, கொத்ரோஜியை துன்பப்படுத்தி விட்டார்களாம். ஒரு மனிதனை இவ்வளவுதான் துன்பப்படுத்துவது? ஆதாரமே இல்லை அவர் மீது. எனவேதான் நாங்கள் வாபஸ் வாங்கலாம் என்று முடிவு செய்தோம் என்கிறார், நியாயப்படுத்துகிறார். ஒரு இத்தாலிக்காரனுக்கு இத்தாலி பெண்ணாகிய நீ இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாய், எங்களுடைய தமிழர்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு அக்கறைப்பட வேண்டும்? தானாடாவிட்டாலும் சதையாடாதா? அப்படி சோனியா காந்தியை போர்த்து விடுவோம் என்று அவசரமாக சில காரியங்களை செய்கிறார், திரும்ப வர முடியாது என்ற எண்ணத்தில் கருணாநிதி அவரை ஆதரிக்கிறார். ராஜீவ்காந்தி செத்து போன படத்தை எல்லாம் காட்டுகிறார்கள். நீங்கள் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரிலே கொல்லப்பட்ட அந்த காட்சிகளை காட்டினால் நாங்கள் நீங்கள் கொடுத்த ஆயுதத்தால் கொல்லப்பட்ட ஈழத் தமிழ் குழந்தைகளையும் பெண்களையும் சித்தரித்து காட்டக்கூடாதா?
உங்களுக்கு ஒரு ஜனநாயகம், எங்களுக்கு ஒரு ஜனநாயகமா? ராஜீவ்காந்தி படுகொலையெல்லாம் பார்த்து பார்த்து ஓட்டு போட்ட காலம் மலையேறிவிட்டது. இன்றைக்கு மக்கள் வேறு முடிவுக்கு இருக்கிறார்கள். சோனியா காந்தி தாலி அறுத்ததற்காக தமிழினம் முழுவதும் தாலி அறுக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வன்னெஞ்சத்தின் வஞ்சகத்தின் செயல்பாடுதான் சோனியா காந்தியின் செயல்பாடு. ராஜீவ்காந்தி படுகொலை காட்சிகளை எல்லாம் காட்டி மக்கள் யாரும் மாறப்போவதில்லை. ஆனால் சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களே, அந்த காட்சியை நிறுத்துங்கள். ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகின்ற காட்சியை மட்டும் தொலைக்காட்சியிலே போடுகிறீர்களே, உங்கள் குடும்ப தொலைக்காட்சிகளை எப்படி அதை போடுகிறீர்கள்? தமிழ் இனம் படுகொலை செய்யப்படுவதை ஏன் நாங்கள் காட்டக்கூடாது? அதற்கு என்ன சட்டம் பாயும்? காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறார்கள்? ஒரு தொகுதிக்கு 2000 பேர் இருந்தால் ஆச்சரியம். ஏதோ டெல்லி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சீட்டுகளை வாங்குகிறார்கள். இவர்களும் அவர்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கொள்ளையடிப்பதற்காக சீட்டுகளை இடங்களை கொடுக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே இந்த தங்கபாலு, ப. சிதம்பரம், இவி கே இளங்கோவன், மணிசங்கர் ஐயர் இவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? 1765 ஓட்டு தனியார் என்று வாங்கினவர் தானே ப. சிதம்பரம். மக்கள் தலைவர்களா? காங்கிரஸ்காரர்கள் அவர்கள் கூடினால் சண்டை போட்டுக் கொள்வார்கள், செருப்பால் அடித்துக் கொள்வார்கள். காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு கண்ணியமோ பண்பாடோ ஒழுக்கமோ கிடையவே கிடையாது. கேடுகட்ட நபர்கள். சத்தியமூர்த்தி பவனில் கமிட்டி கூட்டம் போட்டால் கதர்ச்சட்டையை கிழித்துக் கொள்வார்கள். நான் கூட்டத்துக்கு கூட்டம் கேட்கிறேன், மாற்று உடை எடுத்துக்கொண்டு போகாமல் நீ ஒரு கமிட்டி கூட்டத்துக்கு போக தயாரா தங்கபாலு? டிவி கே இளங்கோவன், ஒரு மாற்று உடை கையில இல்லாமல் நீங்கள் போக தயாரா? திருநெல்வேலியிலும் விருதுநகரிலும் ஏதோ வேட்பாளரை மாற்றி கொடுத்து விட்டார்களாம். காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் போராடுகிறார்கள் பாருங்கள். எப்படி திருநெல்வேலியில தொலைக்காட்சியில காட்டினார்கள். தங்கபாலுடைய படம் இருக்கிறது, ஒரு பிளக்ஸ் போர்டில் இருக்கிறது, அதை தலைகீழாக கவிழ்த்து செருப்பால் அடித்தார்கள். உற்று பார்த்தேன், எதற்காக அந்த போர்டை தலைகீழாக கவிழ்க்கிறார்கள் என்று. அதை நிமிர்த்தி வைத்து அடித்தால் தங்கபால் இடுப்பில் தான் செருப்படி விழும், கவிழ்த்து அடித்தால் தங்கபால் முகத்திலே செருப்படி விழும். அப்படி அடித்தார்கள், அப்படி அடிக்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் பண்பாடு. இந்த காங்கிரஸ் கட்சிக்காக தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் அழிய வேண்டுமா? தமிழ் இனம் அழிய வேண்டுமா? இதை சிந்திக்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கோயில் மாடு போன்றவர்கள். தங்கபாலு, சிதம்பரம், இந்த ஆட்கள்லாம் கோயில் மாடு போல. மக்களுக்கு அவரது சம்பந்தம் இல்லை. கோயில் மாடு எது என்ன ஐயா சொல்லுகிறோம்? கோயில் மாடுக்கு கட்டுத்தடி கிடையாது. ஊரெல்லாம் சுத்தி மேயும், கொழு கொழுன்னு இருக்கும். அந்த கோயில் மாட்டை பிடிச்சி வண்டியில கட்டினா வண்டி இருக்குமா? அது அதுக்கு தெரியாது. அது மாடுதான் கொழு கொழுன்னு இருக்கும் பொறுக்கி தின்னுட்டு. கலப்பையில கட்டினா உழ தெரியுமா? அதற்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் மக்களுக்கு தொடர்பில்லாத தலைவர்கள் தான் காங்கிரஸ் தலைவர்கள், வேற எதுவும் கிடையாது. அவர்களுக்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே கலைஞர் கருணாநிதி செய்கிறார் என்று நான் கருதவில்லை. மன இயல்பே அதுதான் அவருக்கு. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார் அக்டோபர் மாதம் 14 என்று நினைக்கிறேன். அதிலே இன்னும் 15 நாட்கள் ஈழத்தில் போரை நிறுத்தவில்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் பதவி விலகுவார்கள் என்று தீர்மானம். முந்திக் கொண்டு மகள் கணிப்பொழியிடம் விலக கடிதத்தை வாங்கி இவர் வைத்துக் கொண்டார் பட்டியலே. 15 நாள் முடிய போகிறது. பிரணாப் முகர்ஜி அங்கிருந்து வருகிறார். எல்லாம் தயாரிக்கப்பட்ட நாடகம். ஏதோ 16 நாள் இவர் எல்லாம் விலகப் போவது போலவும், சமாதானம் செய்வதற்காக வெளியுறவு அமைச்சர் வருவதைப் போலவும் ஒரு நாடகம். பிரணாப் முகர்ஜி வந்தார். கருணாநிதி அவருடைய சிஐடி நகர் வீட்டிலே போய் பார்த்தார். பேசிவிட்டு கீழே வருகிறார். செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் பிரணாப் முகர்ஜியிடம், போர் நிறுத்தம் வலியுறுத்தீர்களா, முடிவாகிவிட்டதா என்று கேட்கிறார். நோ, we are not for ceasefire. நாங்கள் போர் நிறுத்தம் கோர மாட்டோம்
எங்கே கருணாநிதியை சந்தித்து விட்டு ஒரு வீட்டு வாசலிலே செய்தியாளர்கள் சொல்லுகிறார், பிரணாப் முகர்ஜி நாங்கள் போர் நிறுத்தம் கோர மாட்டோம். இரண்டாவதாக செய்தியாளர்கள் கேட்டார்கள், இந்திய அரசு இலங்கைக்கு ஆயுதம் கொடுக்கிறதே அதை நிறுத்துவீர்களா? அதெல்லாம் நம்முடைய நலன் கருதி தெற்கு எல்லையில் நம்முடைய சில நிறுவனங்கள் இன்ஸ்டாலேஷன் இருக்கின்றன, அவற்றை பாதுகாப்பதற்காக இலங்கைக்கு கொடுக்கிறோம், எனவே அந்த ஆயுதங்கள் கொடுக்க வேண்டியவைதான் என்று இரண்டாவது கேள்விக்கும் பதில் சொன்னார் பிரணாப். மூன்றாவதாக கேட்டார்கள், சிங்கள சிப்பாய்களுக்கு இந்தியாவிலே பயிற்சி தருவதை நிறுத்துவீர்களா? பிரணாப் சொன்னார், ஒரு நாட்டினுடைய ராணுவம் இன்னொரு நாட்டுக்கு போய் பயிற்சி பெறுவது இயல்பு. நம்முடைய இந்திய ராணுவம் பல நாடுகளுக்கு போய் பயிற்சி பெறுகிறது, அதே போல் இந்தியாவில் பல நாட்டு ராணுவத்தினர் பயிற்சி பெறுகிறார்கள் இலங்கை ராணுவத்தினர் உட்பட என்று சொன்னார். ஆக இந்த மூன்று கேள்விக்கு இப்படி பிரணாப் மறுதலையாக பதில் சொல்லி முடித்து விட்டார், அவர் போய்விட்டார். செய்தியாளர்கள் கலைஞருடைய வீட்டுக்குள் போய் முதலமைச்சரை கேட்டார்கள், பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது, நல்ல உடன்பாடா என்று. கருணாநிதி சொல்லுகிறார், ஆறுதல் அளிக்கிறது. பிரணாப் முகர்ஜி மூன்றுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? கருணாநிதி சொல்லிவிட்டு வந்ததானே கீழே சொல்லுகிறார், கருணாநிதி ஆறுதல் அளிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? கொம்பு கும்பு தலை எதையுமே சிவா முழுங்கிட்டு ஏப்ப விடுகிறார் என்று அர்த்தம். அதுதான் இயல்பு. நீங்கள் ஒவ்வொன்றாக ஒரு பேசுகிற சொற்களை எல்லாம் கேளுங்கள். ஒரு நாள் கடைசியாக இறுதி தீர்மானம் என்று சட்டமன்றத்திலே பேசினார். எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவர் சும்மா புருடா விடுகிறார் என்று நினைக்கிறோம். பல பேர் இருக்கிறார்கள் நம்புவதற்கு. சரி, கலைஞர் கடைசி காலத்திலேயே திருந்தி இருப்பார் என்று நம்பக்கூடிய அப்பாவிகள் நம்முடைய தமிழினத்திலே இருக்கிறார்கள். கலைஞர் ரசிகர் இருக்கிறார்கள், திருந்தவே திருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் திருந்தால கலைஞர் ரசிகர் கூட்டம், அறிவார்ந்த ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அது மாறாது. இந்த இனமே அழிந்தாலும் கலைஞர் தான் எங்களுக்கு எல்லாம், கல்லானாலும் கட்சி புல்லானாலும் தலைவர் அவர்கள் மட்டுமே என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்பாவி மக்கள் ஏமாறக்கூடியவர்கள் சொல்வார் நினைக்கிறார்கள் இப்படி கடைசி காலத்தில் அவர் திருந்துவார் என்று. அவர் திருந்த மாட்டார். இன்றைய கடைசி தீர்மானம், இறுதி தீர்மானம், அதன் பிறகு ஒன்றும் இல்லை. பிறகு இந்த எதிர்கட்சிகள் ஏதாவது செய்தால் இவர் ஒன்று எதிர் நடவடிக்கை. பிறகு என்ன செய்தார்? அம்மா தாயே என்று கூப்பிடுகிறேன், எனக்கு வயசு உங்களை விட அதிகமா இருந்தாலும் உங்களை அம்மா தாயே என்கிறேன் என்று பிச்சைக்காரன் குரலிலே ஒரு சொற்பொழிவு. அதன் பிறகு ஒன்றுமில்லை. எப்போது கேட்டாலும் மத்திய அரசு நடவடிக்கை திருப்தி அளிக்கிறது, முடியும், அது இது என்று சொல்லிக்கொண்டேதான் இருந்தார். கடைசியாக என்ன சொன்னார், பேசினார், பிரபாகரனை கைது செய்தால் அவரை கௌரவமாக நடத்த வேண்டும். ஏன் அந்த நிலைக்கு உங்களை யார் சொல்ல சொன்னார்கள்? பிரபாகரனை கைது செய்தால் கௌரவமாக நடத்த வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் சொன்னாராம். ஒரு நோயாளியை மருத்துவமனையிலே பார்க்க போகிறோம், பார்க்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். அப்படி போன ஒருவர் நோயாளியை பார்த்து விட்டு, ஒருவேளை இவர் செத்து போனால் நல்லபடியாக அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? கர்நாடக சொன்னார்தான்களே, பிரபாகரனை கைது செய்தால் கௌரவமாக நடத்துங்கள். ஏன் கைது செய்ய வேண்டும்? ஒரு தமிழ் தமிழனுக்கு, ஒரு ஜனநாயகவாதிக்கு, மனிதநேயம் உள்ளவனுக்கு அந்த கேள்விதானே வர வேண்டும். பிரபாகரன் செய்த குற்றம் என்ன? குற்றவாளி ராஜபக்சே கும்பல் தானே, கொலை குற்றவாளி கும்பல், சர்வதேச குற்றவியல் கோர்ட்டிலே நிறுத்தப்பட வேண்டிய கும்பல் ராஜபக்சே கும்பல். தடை செய்யப்பட்ட பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்தி, நச்சுவாயு குண்டுகளை பயன்படுத்தி தமிழினத்தை அழிக்கின்ற கும்பல் ராஜபக்சே கும்பல். அவனும் அவன் தம்பிகளும் அவர்கள் சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டியவர்கள். பிரபாகரன் விடுதலை வீரன், தேசிய தலைவன், எதற்காக பிரபாகரனை கைது செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த விடுதலை பற்றியும் புரட்சி பற்றியும் தமிழினத்தின் மீதும் உங்களுக்கு அக்கறை இருக்குமே ஆனால் பிரபாகரனை கைது செய்தால் கௌரவமாக நடத்துங்கள் என்று சொல்ல மாட்டீர்கள். இதைவிட கொடுமையாக ஒன்று சொன்னார் பெரியவர்களே, தோழர்களே. அவர் சொன்னார், என்டிடிவியிலே கேட்டார்கள், அப்பொழுது சொன்னார், பிரபாகரன் கொல்லப்பட்டால் எப்படி உணர்வீர்கள் என்றார். நான் வருத்தப்படுவேன் என்றார். எப்படி நீங்க சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண ஒரு பாம்பர தமிழனை கேளுங்கள், பிரபாகரன் கொல்லப்பட்டால் எப்படி உணர்வாய் என்று கேட்டால் என்ன சொல்வான்? ஒரு சாதாரண தமிழன், படிப்பறிவு இல்லாத ஒரு தமிழன் என்ன சொல்லுவான்? அவரை கொல்லக்கூடாது அப்படிம்பா. இதானே பதிலா வரும், இயற்கையா இதானே பதிலா வரும். கருணாநிதிக்கு மட்டும் எப்படி இப்படி குயிக்கே வருது? கொல்லப்பட்டால் நான் வருத்தப்படுவேன்,
உள்ளத்தில் அதுதான் இருக்கிறது. வயதாகிவிட்டது, வஞ்சகத்தை மறைக்கக்கூடிய ஆற்றலை அந்த வயோதிகம் குறைத்து விட்டது. இல்லை என்றால் இதெல்லாம் மறைச்சு பேசக்கூடிய இன்னும் ஆற்றல் இருக்கும் அவருக்கு. இந்த உள்ளத்தில் உள்ள தீய கருத்துக்களை மறைத்து பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு குறைந்திருக்கிறது. அவர் திரும்பவில்லை. எத்தனை அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு கொல்லப்பட்டால் வருத்தப்படுவேன். கடைசியில் ஒரு உண்ணாவிரத இருந்தார், அதுலதான் அவர் திமுக நண்பர்களுக்கு கூட அம்பலமாகி போனார். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் கூட கருணாநிதியின் நாடகத்தை கண்டு வெட்கப்படக்கூடிய நிலை அந்த உண்ணாவிரதத்தில் தான் வந்தது. வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது. போய் உட்கார முடியாது. என்ன சொல்கிறார், தமிழினத்திற்காக என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சா போறான் முத்துக்குமார் மாதிரி. ஆறு மணி நேரம், ஆறரை மணி நேரத்துக்குள்ள அங்கங்க உண்ணாவிரதம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்து முடிச்சு மத்தியான சாப்பாட்டு நேரம் வந்த உடனே முடிச்சுக்கிட்டாரு. வேற என்ன, அவன் கூக்கரிக்கான் ராஜபக்ஷ, நான் போட இருக்கோம் என்று சொல்லவே இல்லை. யார் சொன்னது, எனக்கு யாரும் கட்டளை முடியாது என்கிறான். என்ன நாடகம் இது, ஒரு என அழியும் பொழுது கூட உங்கள் பதவிக்காக உங்களுடைய கொள்கைக்காக நாடகம் போட்டு தமிழினத்தை திசை திருப்புகிறீர்கள். நீங்கள் ஏன் பிரபாகரன் குரல் கொடுக்கவில்லை என்று கூட நாங்கள் கேட்கவில்லை. ஏன் திசை திருப்புகிறீர்கள்? இந்திய அரசை பாதுகாப்பதற்காக இனப்படுகொலைக்கு துணை போகும் இனப்படுகொலை நடத்தி கொண்டிருக்கும் இந்திய அரசை பாதுகாப்பதற்காக மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? அதுதான் என்னுடைய கேள்வி. இவர் உண்ணாவிரதம் இருந்த அன்றைக்கு மட்டும் 272 பேரை கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தோழர் வைகரை கூட சுட்டிக்காட்டினார், மறுநாள் 1000 பேரை கொன்றார்கள். இவர் உண்ணாவிரதம் இருந்த பிறகு, கலைஞர் கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்த பிறகு இதுவரை 4000 மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு அவர் வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உண்ணாவிரதம், அதுவும் அவருக்கு அவருடைய ரசிகர்கள், அறிவார்ந்த ரசிகர்கள் பேசுகிறார்கள் தொலைக்காட்சியிலே. 50-60 ஆண்டுகளாக முடியாத ஒரு விஷயத்தை 5-6 மணி நேர உண்ணாவிரதத்தில் கலைஞர் சாதித்து விட்டார். பொய் பேச அஞ்சாத கூட்டம், நெஞ்சார பொய் சொல்லுபவர்கள். அப்படி உண்ணாவிரத காட்சி, அது தூவானம் என்று சொல்லுகிறார் பாருங்க. 4000 பேர் செத்திருக்கான் தமிழனும் தமிழச்சியும் குழந்தைகளும். அது தூவானம் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு வெறும் தூத்தலா தெரிகிறது. 4000 தமிழர்கள் சாவது கருணாநிதிக்கு வெறும் தூற்றல், தூறல் போடுது. அதுக்கு ஏன் அதை பொருட்படுத்துறீங்க? மழை நின்று போச்சு, சும்மா தூவானம். வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது பாருங்கள். இப்படித்தான் அவர் அவருடைய நாடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறன. தமிழினத்திற்கு இதை என்ன என்ன உரிமையை நீங்கள் பாதுகாத்தீர்கள்? இதனாலே இந்திய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கங்காணியாக ஒரு ஆட்சியை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு கங்காணி சட்டமன்றம். அது மாண்டே செம்ஸ்போர்ட் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு காலனிய சட்டமன்றம். 6000 மேல்களுக்கு அப்பால் இருந்து வந்து இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் தாங்கள் அந்நியர்களால் ஆளப்படுகிறோம் என்று இந்த மக்கள் உணரக்கூடாது என்பதற்காக மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதாக கருதுகின்ற ஒரு மாய தோற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் மாண்டேகி செம்ஸ் போர்டு உருவாக்கினார்கள். அதுதான் இன்றைக்கும் இருக்கிறது. சென்னையில் இருக்கின்ற சட்டமன்றம் ஒரு கங்காணி சட்டமன்றம். டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு கங்காணி வேலை பார்ப்பதற்காக உள்ள சட்டமன்றம் தான் சென்னையில் இருக்கின்ற சட்டமன்றம், வேறு எதுவும் கிடையாது. சிறந்த கங்காணியாக கலைஞர் கருணாநிதி வேலை செய்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு ஒரு கங்காணி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு சுண்டைக்காய் நாடு, 1.5 கோடி மக்கள் தொகை கொண்ட இலங்கை, அமெரிக்கா சொல்லுகின்ற பேச்சை கேட்கவில்லை, பிரான்ஸ் சொல்வதை கேட்கவில்லை, பிரிட்டன் சொல்வதை கேட்கவில்லை, போரை நிறுத்த மறுக்கிறது என்றால் யார் கொடுத்த தைரியம்? ஒபாமா சொன்னாலும் கேட்க மாட்டேன், பிரவுன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாங்கி மூன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று ராஜபக்சே குக்கரிக்கிறான். குக்கரிப்பது மட்டுமல்ல, ஐரோப்பாவை எனக்கு நீ பாடம் நடத்த விரும்பாது என்கிறான். இது யார் கொடுத்த தைரியம்? சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் கொடுத்த தைரியம். 1.5 கோடி மக்கள் தொகைதான் அங்கே குழந்தைகளாக பார்த்துக் கொள்கிறார்கள். நம்முடைய தமிழ் குழந்தைகள், சின்னஞ்சிறு குழந்தைகள், 2 கால் போய் குழந்தை இருக்குங்க, கையும் காலும் போய் தமிழ் ஆண் கிடக்கிறான் படுக்கையில பார்க்கிறான். எத்தனை நாளைக்கு வாழ போறான்? உயிரோடு இருந்துதான் என்ன ஆக போகுது அவனுக்கு? பாதுகாக்கப்பட்ட பகுதி வா என்று கூப்பிட்டு அங்கே வானத்திலிருந்து குண்டு போட்டுக் கொள்ளுகிறான். மருத்துவமனைக்கு போனால் மருத்துவமனையிலே குண்டு போட்டுக் கொள்ளுகிறான். கருவுற்ற தாய்மார்
ஏதாவது சிகிச்சைக்கு போனால் கருவை கலைத்து விடுகிறார்கள். தமிழ் இன சந்ததியே இருக்கக்கூடாது என்ற திட்டத்தில் சிங்கள இனவரை அரசு செயல்படுகிறது. யார் கொடுத்த தைரியத்தில்? மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் கொடுத்த தைரியத்தில். மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் யார் தைரியத்தில் இந்த தமிழ் இன அழைப்புகளில் இறங்கி இருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்றக்காகவும் அதன் கலைஞர், அவன் தலைவர் கலைஞர் கருணாநிதி கொடுக்கிற தைரியத்தில். 6ஆம் தேதி சோனியா காந்தி சென்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவிக்கிறார்களே, யார் தைரியத்தில்? கருணாநிதி தைரியத்தில். ராஜபக்சே சோனியா காந்தி தைரியத்தில் நம்முடைய இனத்தை அழைக்கிறான். சோனியா காந்தி கருணாநிதி தைரியத்தில் இன அழைப்புக்கு எல்லா வேலையும் செய்கிறார். இதுதான் ஒரு சங்கிலி தொடர். ராஜபக்சே, சோனியா, கருணாநிதி, ஒரு செயின், ஒரு சங்கிலி தொடர். இந்த மூன்று பேரும் தான் இந்த இன அழைப்பிலே பங்காளிகள். அப்படித்தான் நடக்கிறது. எவ்வளவு கொடுமை! ஒரு விடுதலை புலி பெண், கரும்புலி, தற்கொலை படையை சேர்ந்த பெண், அவள் குண்டு போட்டு விட்டு அந்த குண்டினாலே அந்த பெண்ணும் செத்து போகிறாள். அவள் ஆடைகளை கலைந்து அந்த பெண்ணை பிணமாகிவிட்ட அந்த பெண்ணை, தமிழ் பெண்ணை அம்மனப்படுத்தி அந்த சிங்கள சிப்பாய்கள் பால் உறவு கொள்கிறார்கள். அதை படம் எடுத்து அந்த சிங்கள ஆட்களே அரசாங்கமே உலகமெங்கும் இணையதளத்திலே போட்டு விடுகிறார்கள். தமிழச்சியை நாங்கள் எப்படி மானபங்கப்படுத்துகிறோம் பாருங்கள் என்று கொக்கரித்துக் கொண்டு பெருமிதத்தோடு அதை போட்டு விடுகிறார்கள். அந்த மக்கள் மீது போட்டார்கள். இஸ்ரேல் ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்தார்கள். அமெரிக்கா அந்த போரை ஆதரித்தது, அந்த ஆக்கிரமிப்பை ஆதரித்தது. ஆனாலும் ஐநா சபையிலே ஒரு தீர்மானம் வந்தது, போர் நிறுத்த வேண்டும் என்று. அந்த தீர்மானத்தை அமெரிக்கா எதிர்த்தது. அமெரிக்க எதிர்ப்பையும் சந்தித்து 142 நாடுகள் வாக்களித்த அந்த தீர்மானம் நிறைவேறியது, போர் நிறுத்த தீர்மானம். இந்தியாவும் அந்த போர் நிறுத்த தீர்மானத்தை ஆதரித்தது. எப்படி ஆதரித்தது? அரபு நாடுகள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தன. பாலஸ்தீனர்களுக்கு நாடு இல்லையே தவிர, பாலஸ்தீனர்கள் சார்ந்துள்ள அரபு இனத்திற்கு பல நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் சார்ந்துள்ள இஸ்லாம் மதத்திற்கு பல அரசுகள் இருக்கின்றன. பல ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அரசர்கள் அந்த இனத்துக்கு இருக்கின்றன. அந்த நாடுகளிலே சில நாடுகள் முயற்சி எடுத்தன. எகிப்து போன்ற எட்டப்ப நாடுகள் இஸ்ரேலுக்கு துணை போனாலும் மற்ற அரபு நாடுகள் போர் நிறுத்தம் கோரின. தீர்மானம் வந்தது, 142 நாடுகள் ஆதரித்த தீர்மானம் நிறைவேறியது. 19வது நாள் போர் நிறுத்தம் வந்தது. இஸ்ரேல் போரை நிறுத்திக் கொண்டது. 10 கோடி பேர் 10 கோடி பேர் நாம் தமிழர்கள் உலகத்திலே வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் 6.5 கோடி பேர் வாழ்கிறோம். நமக்கு ஒரு நாடு இல்லை. 1.5 கோடி சிங்களர்களுக்கு ஒரு நாடு இருக்கிறது. எனவே அவர்கள் இறையாண்மையுள்ள ஒரு அரசு, அரசின் தலைவர்கள் என்ற முறையிலே சீனாவிடம் ஆயுதம் வாங்குகிறார்கள், பிரான்சிடம் பணம் வாங்குகிறார்கள், ஜப்பானிடம் வாங்குகிறார்கள், அமெரிக்காவிடம் பணம் வாங்கி இருக்கிறார்கள். இப்படி பல நாடுகளிடம் ஆயுதங்களும் நிதி உதவியும் பெறுகிறார்கள். 10 கோடி பேர் உள்ள தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை. 6.5 கோடி தமிழர்கள் இந்தியாவிலே அடிமைகளாக டெல்லி ஏகாதிபத்தியத்தின் காலனியில் வாழ்கிறோம். தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு என்று ஒரு அரசு, ஒரு நாடும் இல்லாத காரணத்தால் தான் ஐநா மன்றத்திலே நாம் பேச முடியவில்லை. இந்த பிரச்சனையை உலக பிரச்சனையாக மாற்ற முடியவில்லை. இந்த அளவு இன்றைக்கு உலக பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்றால், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய 7 தமிழர்கள் ஐரோப்பா கண்டத்திலும், ஆப்பிரிக்கா கண்டத்திலும், அமெரிக்கா கண்டத்திலும், ஆஸ்திரேலியா கண்டத்திலும் நடத்திய போராட்டங்கள் தான். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய, அகதிகளாக வாழக்கூடிய 7 தமிழர்கள் வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த நாட்டு தலைவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். அது இல்லை என்றால் இந்த அளவுக்கு கூட உலகம் தலையிட்டிருக்கார். கண்டனம் தெரிவித்தது உண்டா? மன்மோகன் சிங் கண்டனம் செய்கிறேன் என்று ஒரு சொல் சொன்னதுண்டா? இது பற்றி நாங்கள் பேசுகிறோம், எங்கள் கவலையை தெரிவிக்கிறோம் என்றுதான் கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதிர மன்மோகன் சிங் இலங்கை அரசியர்கள் கண்டித்தது கிடையாது. ஒரு சுண்டைக்காய் நாடு இப்படி தமிழ் மீனவர்களை இழிவுபடுத்துவதற்கும் கொல்வதற்கும் தைரியம் கொடுத்தது யார்? மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் மத்திய ஆட்சியும். நாடுகளுக்கு இடையே கடல் இல்லையா? கடல்களுக்கு இடையே நாடு இல்லையா?
பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையே கடல் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையே நான்கு தடவை போர் நடந்துவிட்டது. அடுத்த போருக்கு ஆயத்தம் நடக்கிறது. என்றைக்காவது மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தார்கள், சுட்டுக் கொன்றோம் என்று பாகிஸ்தான் எல்லையிலோ இந்திய எல்லையிலோ நடந்ததுண்டா? குஜராத்தி மராத்தி மீனவர்கள் கராச்சி பக்கம் போனால் சுட்டா கொள்கிறார்கள், கைது செய்கிறார்கள், ஓரிரு மாதங்கள் வைத்து பிறகு பேச்சு நடத்தி விடுதலை செய்கிறார்கள். சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த கராச்சி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் குஜராத் பக்கமும் மராத்தி பக்கமும் வந்தால் இந்திய படை சுட்டா கொள்கிறது, கைது செல்ல செய்கிறார்கள், பின்னர் விடுதலை செய்கிறார்கள். இந்த பழக்கம் பகையுள்ள போர் நடத்திக் கொள்ளக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கும் பொழுது ஏன் இலங்கைக்கு இந்தியாவுக்கு இல்லை வேண்டும்? இந்தியன் இந்தியன் என்று ஏன் இனிமேல் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் சட்டப்படி இந்திய அரசமைப்பு சட்டம் என்கின்ற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறதே, அதில் எங்கேயும் இந்தியன் என்ற ஒரு இனம் இருப்பதாக சொல்லவே இல்லை. இந்தியாவின் குடிமகன், இந்தியாவின் குடிமகள் என்றுதான் சொல்லுகிறதே தவிர, இந்தியன் என்று ஒரு தேசிய இனம் இருப்பதாக இந்திய அரசமைப்பு சட்டம் எங்கேயும் சொல்லவில்லை. அரசமைப்பு சட்டத்தில் சொல்லாத ஒன்றை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஆட்சியாளர்கள் மோசடியாக சொல்லுகிறார்கள், அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக சொல்லுகிறார்கள், இந்திய தேசிய வெறியர்கள் அதை பரப்புகிறார்கள், நாம் ஏன் அதை சொல்ல வேண்டும்? அரசமைப்பு சட்டத்தில் ஒரு கால் நாளைக்கு சேர்த்தால் கூட நாம் இந்தியன் இல்லை. இதுதான் நமக்கு தேவை. இந்த உண்மை உணர வேண்டும். மலையாளிகள், கன்னடர்கள், ஆந்திரர்கள் எல்லாம் அவர்கள் டெல்லிக்கு போனால் இந்தியன் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் மாநிலத்திலே ஒருவர் தெலுங்காக இருக்கிறார், ஒருவர் கன்னடராக இருக்கிறார், ஒருவர் மலையாளியாக இருக்கிறார், இந்தியராக இல்லை. பாழ்பட்ட தமிழினமே, ஏமாளி தமிழினமே, நீ ஏன் உன்னை இந்தியன் என்று கருதிக்கொள்கிறாய்? நீ இந்தியன் இந்தியன் என்று கருதியதால்தானே இவ்வளவு இழப்புகள் உனக்கு. வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு வெளியேறியது, வெளியேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது, அந்த தியாகிகளை பாராட்டுகிறோம். ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், வெள்ளையன் ஆட்சி மட்டும் இன்று வரை தொடர்ந்திருந்தால் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்திருக்க மாட்டான். வெள்ளையன் ஆட்சி மட்டும் இன்று வரை தொடர்ந்திருந்தால் காவேரி உரிமை தமிழ்நாட்டுக்கு பறிபோவர் விட்டிருக்க மாட்டான். வெள்ளையன் ஆட்சி மட்டும் இன்று வரை நீடித்திருந்தால் முல்லை பெரியார் ஒப்பந்தம் செல்லாது என்று சொல்ல மலையாளியை அனுமதித்திருக்க மாட்டான். இந்த காரணங்களால் திரும்ப வெள்ளையை அழைக்க வேண்டும் என்பதல்ல, வெள்ளையனை விட கூடியவன் டெல்லிக்காரன் என்பதற்குத்தான் சொல்லுகிறேன். இதை தந்தை பெரியார் சொன்னார் 1947 ஆகஸ்ட் 15. சுதந்திரம் தமிழ் இனத்துக்கான சுதந்திரம் இல்லை என்றார் பெரியார். அதுதான் மெய்ப்பித்து காட்டுகிறார்கள். பாடம் தத்துவத்தானே 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தமிழர்களுக்கு சுதந்திரம் அல்ல, பார்ப்பன பணியா கும்பலுக்கான சுதந்திரம் என்றார். பார்ப்பனர்களுக்கும் மார்வாரி குஜராத்தி சேட்டுகளுக்கும் முதலாளிகளுக்குமான சுதந்திரம் என்று அவர் சொன்னார். அந்த சுதந்திரத்தை கொண்டாடவில்லை அவர். இப்பொழுது கலைஞர் கண்ணானை சொல்லுகிறார், ஒரு வசனம் பாருங்க, வசனகர்த்தா தானே, பழைய பல பல வசனங்கள் வருது. ஒரு நாள் இந்த வசனத்தை எடுத்து விடுகிறார். தந்தை செல்வாவும் அமிர்தலிங்கமும் பெரியாரை வந்து பார்த்தார்கள். பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்கள் விடுதலைக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பெரியார் சொன்னார், நானே ஒரு அடிமை, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொன்னார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி, கருணாநிதியுடைய ஓரங்க நாடகங்கள் ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு ஒரு மாறும். அந்த காலத்தில், அந்த காலம் ரொம்ப காலம் இல்லை, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெக்கார்ட் டான்ஸ் ஒன்று நடக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும், சிலோன் லைலா என்ற ஒரு நாட்டியக்காரி, தஞ்சாவூர் ராமநாதன் மன்றத்தில் அதனுடைய நாட்டியம். அந்த நாட்டியத்தை பார்க்கல, படிச்சுட்டு இருந்த காலம். ஒலிபெருக்கில வந்து விளம்பரம் செய்வார்கள், ஆறு பாவாடைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்து எறியும் அற்புத நாட்டியம் ஸ்லோன் லைலான் ரெக்கார்ட் டான்ஸ், கட்டணம் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் அறிவிப்பார்கள். அப்பொழுது எனக்கு கருணாநிதியின் வசனங்களை கேட்கும் பொழுதெல்லாம் ஸ்லோன் லைலாவுடைய நாட்டியம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு முழக்கமாக சொல்லி அவிழ்த்து எரிந்து கொண்டே இருப்பார். அவர் கடைசியாக சொல்லுகிறார், தந்தை பெரியார் சொன்னார், நானும் ஒரு அடிமை, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? சரி, அப்படியே எடுத்துக்கொள்வோம். அடிமை என்பதை உணர்ந்தார்
1947 ஆகஸ்ட் 15 73 டிசம்பர் 24 மறையும் வரை அடிமை என்பதை உணர்ந்து விடுதலைக்கு குரல் கொடுத்தார். 38 தமிழ்நாடு தமிழர்க்கே என்றார். அதன் பிறகு தெளிவாக பட்டவர்த்தனமாக பல கட்டங்களில் தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடு ஆக வேண்டும் என்று குரல் கொடுத்தார். நம்ம எல்லாம் சின்ன கொஞ்சம் அடக்கு முடியாது என்று வந்தா பல பேருக்கு மனம் கலங்குகிறது. இவ்வளவு பேரிழப்பு. புராணத்திலே சொல்கிறார்களே, திரிபுரம் எரித்த வெறிச்சடை கடவுள் சுடுகாட்டு சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு ஊழி கூத்து ஆடினான் என்று. இன்றைக்கு பிரபாகரன் நடத்துவது கண்ணால் ஒரு ஊழி கூத்து. சுற்றி பிணங்கள், புதைக்க நேரம் இல்லை, குழிகள் இல்லை. 1.5 லட்சம் மக்கள் இன்னும் பிரபாகரனை சுற்றி இருக்கிறார்கள். நடேசன் அறிக்கை வெளியிடுகிறார், எங்கள் தலைவர் எங்கும் மறைந்து விட்டார், தப்பிவிட்டார் என்று நினைக்காதீர்கள், இங்கேதான் இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார், அவர் வழிகாட்டுதல் எல்லாம் நாங்கள் போராடுகிறோம் என்று அறிவித்தார். டைம்ஸ் நவ் என்ற ஒரு பார்ப்பன ஆதரவு ஊடகம், NDTV என்ற ஒரு பார்ப்பன ஆதரவு ஊடகம் களத்துக்கு போயின, அழைத்துக் கொண்டு போனான் ராஜபக்சே. அவன் போட்டான் பாருங்கள் கவுண்ட் டவுன் என்பார்கள். ராக்கெட் ஏவுவதற்கு முன்னால் இன்னும் 1 மணி நேரத்தில் ஏவ போகிறோம் என்றால் இன்னும் ஏவுவதற்கு 60 நிமிஷம் இருக்கு, 59 நிமிஷம் இருக்கு, 58 இப்படி பயத்துக் கொண்டே வருவார்கள். இதற்கு தான் கவுண்ட் டவுன், எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வர்றது. அதை போல் ஒரு கவுண்ட் டவுன் போட்டான் டைம்ஸ் நவ்வும் NDTVயும். இன்னும் 48 மணி நேரத்தில் பிரபாகரன் உயிரோட பிணமாகவோ பிடிபடுவார். இன்னும் 48 மணி நேரம், இன்னும் 36 மணி நேரம் என்று அந்த களத்துக்கு NDTVயும் டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில தொலைக்காட்சியும் போய் கவுண்ட் டவுன் போட்டார்கள். இப்பொழுதுதான் ஓய்ஞ்சிருக்கிறான். இது நடக்காது போல இருக்கிறது, பிரபாகரனை பிடிக்க முடியாது போல இருக்கிறது என்றவர்கள் திரும்பி வந்தால் அங்கே இருப்பார்கள். அவர்கள் போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. பிரபாகரன் அங்கிருந்துதான் போராட்டத்தை நடத்துகிறார். அந்த கடல் புலிகள் 2 நாட்களாக போய் தாக்கியிருக்கிறார்கள். போர்க்கப்பல்களை, சிங்கள போர்க்கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். அந்த போர்க்கப்பலில் இருந்து 1000கணக்கானவர் செத்து போயிருக்கிறார்கள். அவர்கள் மேலே கடலை பார்த்துக் கொண்டிருந்தார்களா? எங்கிருந்துதான் வந்தார்களோ, தண்ணீருக்குள் இருந்து வந்து தாக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சந்தேகப்படுகிறார்களாம், நீர்மூழ்கி கப்பல் இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார்களாம். இவ்வளவு ஒரு ஆற்றல் உள்ள இனம்தான் தமிழ் இனம். அந்த வரலாற்று ஆற்றலை அங்கே ஒரு பிரிவு வெளிக்காட்டுகிறது, இங்கே ஒரு பெரும் பிரிவு ஏன் அடுத்தவரிடம் விண்ணப்பம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும், கெஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும், பிச்சை குரல் ஏன் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு உரிமையாளராக நாம் ஏன் இழக்க வேண்டும்? இந்த வரலாறு காட்டக்கூடிய படிப்பினை, இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் தந்திருக்கின்ற பாடம், டெல்லி என்றைக்கும் தமிழர்களுக்கு உதவாது. ஒரு காலத்திலே அண்ணா சொன்னார், வடவர் நம்மவரும் இல்லை, அவர் நல்லவரும் இல்லை என்றார். அதெல்லாம் அந்த கழகத்துக்கு பாய் போய்விட்டது. ஆனால் அந்த சொல் உண்மையான சொல் என்பதை வடவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தான் நினைவில் நாம் கொள்ள வேண்டும். என்ன வழிகாட்டி இருக்கிறான், என் இளைஞர்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியை சிந்திக்க வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு போராட்டம் தொடரும். தேர்தல் முடிந்த பிறகு உடனே போர் முடிந்து விடாது. போர் நடக்கும். ஈழத்தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக, இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பதற்காக நாம் போராட வேண்டும். இந்த தேர்தலை கழிப்பதில்லை, நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள். இந்த தேர்தலிலும் வாக்களிக்கவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் கேட்கிறோம், இந்த அழிவுக்கு காரணமான காங்கிரசை தோற்கடியுங்கள் என்று எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இன்றைக்கு கூட நான் நேற்று ஈரோட்டு தொகுதியிலே பேசினேன். EVKS இளங்கோவன் இருக்கிறார், அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். முத்துக்குமாரை பற்றி நிருபர்கள் கேட்கிறார்கள், யார் இந்த முத்துக்குமார் என்று கேட்டார். அவ்வளவு கொழுப்பு. அப்படிப்பட்ட காங்கிரஸ், அதை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி இங்கே. இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். நாங்கள் வாக்களிக்காவிட்டாலும் வாக்களிக்கக்கூடிய எங்கள் தமிழர்களை, உறவினரை உரிமையோடு, தமிழன் என்ற இன உறவோடு கேட்டுக்கொள்வதுதான். விடைபெறுகிறேன். வணக்கம்.